உன்னோட இலக்கு எதுவோ அந்த இலக்கை பார்க்கறப்ப டிஸ்டன்ஸ் தெரியறப்ப கீழே இருக்கிற அந்த ஹார்ட்ஷிப் தெரியவே தெரியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் மேல பாக்குறப்ப சம்டைம்ஸ் சபரிமலைக்கு போகிறப்ப தெரியும் எங்களுக்கு எல்லாரும் ஏறிடுவாங்க, வயசானவங்க ஊனமா இருக்கிறவங்க கூட ஏறிடுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் எப்படி எல்லாரும், ஏன்னா எல்லாருக்குமே ஒரே இலக்கு தான், கடவுளை பார்த்தாகணும் அப்படின்னு. கடவுளை பார்த்தாகணும் அப்படின்ற அந்த ஒரே இலக்கு அவங்களுக்கு ஸ்லோவா ஏறினா கூட, ஸ்லோவா ஸ்டெடியா ஏறினா கூட, நான் மேபி ஒரு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி போயிருப்பேன். கொஞ்சம் அந்த கால் ஊனமாக இருக்கிறவர் ஒரு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் லேட்டாக வருவார், ஆனால் வந்துருவார். அந்த மாதிரி தான் என்னுடைய இந்த இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, இது வந்து இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகிறப்ப ரொம்ப வேகமாக ஓடின ஆட்கள் அவங்கெல்லாம் சமதளத்தில், பட் போட்டி தேர்வு வரப்ப நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா இது என்னுடைய ஆளுமையை தயார் பண்ணுறேன், அறிவை தயார் பண்ணுறது இல்லை. என்னுடைய ஆளுமையை தயார் பண்ணுற அப்படின்றப்ப எனக்குள்ள நிறைய விஷயங்கள் ப்ராசஸ் ஆகி போகணும். சமைக்கிறப்ப அளவு குறைஞ்சிரும். நீங்கள் ஏதாவது ஒன்று ஏன்னா நீங்கள் ரிடியூஸ் ஆகுதுல்ல, நீங்கள் வெங்காயம் போட்டு வதக்குனீங்கன்னா வெங்காயத்தோட அளவு ஒரு கிலோ வதக்குனீங்கன்னா ஒரு 300-400 கிராம் கூட வராது, ஏன்னா தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகிருக்குல்ல. ஸோ ப்ராசஸ் பண்ணுறப்ப, நாலேஜை ப்ராசஸ் பண்ணுறப்ப இட் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாலேஜை ப்ராசஸ் பண்ணாமல் அப்படியே தூக்கிட்டு போகிறதுனால நிறைய பேருக்கு அது ரொம்ப ஹெவியாக இருக்குது லோடு.